Hey guys, welcome to another exciting video on motion tracking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட். அது மோஷன் டிராக்கிங்னு பேரு. இது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோவில் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு டெக்ஸ்டோ இல்லை ஒரு அனிமேஷனோ எது வேணால் பண்ணிட்டு அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ண வைக்கிறது தான் மோஷன் டிராக்கிங்னு பேரு. இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு உங்களோட அனிமேஷனில் ஒரு வீடியோவில் ஒரு நேச்சுரலாக அந்த இடத்துல ஒன்று இருக்கிற மாதிரி நீங்கள் ஓகே. நான் ஒரு ஏற்கனவே ஒரு கிளிப் வச்சுருக்கேன். அந்த அந்த கிளிப்பை எடுத்து இந்த நியூ காம்போசிஷனுங்கிற விண்டோ மேலே நான் ட்ராப் பண்ணுறேன். புதுசாக ஒரு காம்போசிஷன் கிரியேட் ஆகிடும். இவ்வளோ பெரிய கிளிப்பாக இருந்தாலும் எனக்கு தேவையான போர்ஷனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல நான் பி கொடுப்பேன். பி நான் பிகின். எனக்கு இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் இங்கே வந்து என் கொடுப்பேன். என் எண்டுக்கு இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி ட்ரிம் காம் டு ஒர்க் ஏரியான்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம கிளிப்பிங். இந்த இடத்துல எந்த இடம் ஓகே. இப்போ என்ன பண்ணிக்கிறோம், மோஷன் ட்ராக்கிங்னு ஒரு விண்டோ ஒன்று இருக்கு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நல்ல ஆப்ஜெக்டை பற்றி இன்னும் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கலாம் நீங்கள். ஸோ நல்ல ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இமேஜினரியாக ரெட் கலர் வரும். நீங்கள் ரெண்டர் பண்ணும் போதும் இது வந்து தெரியாது. இப்போ என்ன பண்ணுறோம், விண்டோவில் போயிட்டு மோ ட்ராக்கர்னு ஒரு டூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ட்ராக்கர் வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் ஏதோ ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு இந்த வீடியோ மூவ் ஆகிற வரைக்கும் அந்த அந்த பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் அந்த இடத்துக்கு மேலே நமக்கு தேவையானதை போட போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் எந்த பாயிண்ட் எனக்கு மாறாமல் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்படி பார்த்தேன்னா இந்த ஒரு பாருங்க, இந்த இந்த சப்போர்ட் பில்லர் பக்கத்தில் இங்கே இன்னொரு சப்போர்ட் பில்லர் இருக்கு பாருங்க. இந்த மவுஸ் இப்போ மேலே வச்சுருக்கேன். இந்த பில்லர் வந்து மவுஸ் வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்து வீடியோவோட எண்டு வரைக்கும் மாறாமல் அப்படியே இருக்கு. அதாவது இதுவும் இருக்கு, இது ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த நாலுமே வந்து நம்மளோட வியூவில் மாறாமல் அப்படியே இருக்கு. ஸோ இந்த நாளை நம்ம எது வேணால் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். நான் இந்த ஃபஸ்ட் பில்லரை ரெஃபரன்ஸாக வச்சுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ட்ராக் மோஷன் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு ரெண்டு பாக்ஸ் வந்துச்சு பாருங்க. நான் இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். 200% ஜூம் பண்ணி ஸ்பேஸை கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணிக்கிறோம். இப்போ சின்னதாக ஒரு ரெண்டு பாக்ஸ் வந்துருக்கு ட்ராக் பாயிண்ட்டில். இதை ட்ராக் பண்ணி இந்த ரெண்டாவது இந்த சப்போர்ட்டோட இந்த ஒயிட் கலரோட கார்னர் மேலே நான் வச்சுட்டேன். கரெக்டாக இந்த டிப்பில் வச்சுட்டேன். இப்போ இது உள்ளே இருக்கிற பாக்ஸ் என்னென்னா, இதுதான் வந்து என்னோட ரெஃபரன்ஸ். அதாவது எந்த பாயிண்ட்டை ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ க்ளோஸாக இருந்தோ அந்த பாயிண்ட் வந்து ட்ராக் ஆகும். ஓகே, கரெக்டாக இன்னும் அக்யூரேட்டாக பிளேஸ் பண்ணுறேன். இந்த அவுட்டர் பாக்ஸ் தான் வந்து சர்ச் ஏரியா, அதாவது இந்த ஏரியாக்குள்ளே தான் இந்த பாக்ஸை வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னு. இதையும் வந்து நான் இது பண்ணி வச்சுக்கிறேன். இது நீங்கள் பெருசாக கொடுக்க உங்களோட ட்ராக்கிங் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நிறையா பிக்சல் வந்து பக்கத்தில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே பார்த்தீங்கன்னா அனலைஸ் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ ப்ளே பண்ணி அந்த பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ
அந்த இடம் பூரா இந்த மோஷன் ட்ராக்கிங் அந்த அந்த பாயிண்டோட ரெஃபரன்ஸை மூவ் பண்ணிட்டு வரும். இந்த வீடியோ முடியட்டும். ஓகே, இப்போ முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ ஜூம் 100%ல வச்சு இப்போ பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே, இப்போ பார்த்தோன்னா இந்த பாயிண்ட் வந்து ட்ராக் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் கரெக்டாக இருக்கு. ஜூம் பண்ணி அந்த டிப் வந்து கரெக்டாக இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இது வந்து இது வரைக்கும் கரெக்டாக இருக்கு. லாஸ்ட் ஃபியூ ட்ராக்கிங் மட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. இது பார்த்தா தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் தப்பாக இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த 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 ஆள் வந்து அந்த இதை தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் அது ஷேக் ஆகிட்டு அதனால் கண்டுபிடிக்க முடியல. அது வரைக்கும் கரெக்டாக ட்ராக் பண்ணியிருக்கு. இப்போ என்ன பண்ணோம்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவர் தாண்டினதுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு உங்களுக்கு எங்கே அட்ஜஸ்ட் ஆகணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த ஃப்ரேமுக்கு கொண்டு போங்க. அடுத்த ஃப்ரேம்லேயும் அது எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மாற்றிக்கும். பார்த்துட்டு பார்த்தீங்களா, அதுவே வந்து ஒரு ஒரு திருப்பி வந்து ஃப்ரேம் மாறிடுச்சு. அது திருப்பி கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரேம் மாறிடுச்சு. அடுத்த ட்ராக் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நெக்ஸ்ட் இது கொண்டு வருது. சரியா இல்லைன்னா அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணுங்க. இப்போ திருப்பி நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த பாயிண்ட்லாம் திருப்பி ரீஅலைன் ஆயிடுச்சு. இப்போ பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஒரு தடவை ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரைக்கும் ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல இருக்கு. ஸ்லோவாக கரெக்டாக வந்துட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் அந்த பாயிண்ட் டிராவல் ஆகுதுன்னு இங்கே வரைக்கும் வருது. பார்த்தீங்கன்னா ஓகே, கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இப்போ நம்ம எடிட் டார்கெட்டில் போயிட்டு இந்த நல் ஆப்ஜெக்டை அப்ளை மோஷன் டூ லேயர் அப்படின்னு இருக்கு. இந்த நல் டூவை செலக்ட் பண்ணிட்டு இங்கே அப்ளை கொடுத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்ளை பண்ணணுமான்னு கேட்கும். எக்ஸ் மட்டுமா ஒய் மட்டுமா? எக்ஸ் அண்ட் ஒய்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அந்த நல் நல் ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த கீ ஃப்ரேம்ஸ்லாம் அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? இதை மினிமைஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நல் ஆப்ஜெக்ட் அந்த செகண்ட் சப்போர்ட்டோட டிப்பில் எங்கே இருக்கோ அங்கே ஃபுல்லாக அது மூவ் ஆகும். சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? புதுசாக ஒன்று டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஆறுங்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கேபிட்டல் ஆர் கிரியேட் பண்ணி இந்த ஆர் என்ன பண்ண போகிறேன், ஆரோட பொசிஷனை வந்து இந்த நல்ல ஆப்ஜெக்டோட பொசிஷனுக்கு மேப் பண்ணிவிட போகிறேன். அது எப்படி பண்ணணும்னா, இங்கே வந்துட்டு பொசிஷன் இருக்கு இல்லையா, பொசிஷனில் அப்படியே கிளிக் பண்ணாமல் ஆல்ட் கிளிக் பண்ணுங்க. இங்கே எக்ஸ்பிரஷன் ஒரு வரும். எக்ஸ்பிரஷனை பற்றின ஒரு இன்னொரு வீடியோ வந்து அப்புறமா பார்ப்போம். எக்ஸ்பிரஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. எக்ஸ்பிரஷன் செலக்டாக இருக்கும் போது இங்கே பிக் அப்படின்னு இருக்கு, பிக் விப். இந்த பிக் விப்பை செலக்ட் பண்ணி மேலே இந்த நல்ல ஆப்ஜெக்டோட பொசிஷன் இருக்கு இல்லையா, அது மேலே செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா இதோட பொசிஷன் வந்து அந்த நல்ல ஆப்ஜெக்டோட பொசிஷன் வச்சு மாறிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணோடனே வெளில கிளிக் பண்ணோடனே அந்த பொசிஷன் வந்து மாறிடுச்சு. இப்போ நல்ல ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்னவோ அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த லெட்டரோட பொசிஷன் மூவ் ஆக போதும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இது வந்து ரோடு கொஞ்சம் பெண்டாக இருக்குது, அதனால என்ன பண்ணுறோம், இந்த ஆருங்கிறதுக்கும் லைட்டாக ஒரு பெண்ட் கொடுக்குறோம். ஆரில் வச்சு டபிள்யூ அழுத்தினீங்கன்னா ரொட்டேஷன் டூல் ஓப்பன் ஆகிடும். இந்த ரொட்டேஷன் ஓகே, ரொட்டேஷன் டூலில் இது வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஆரை வந்து 3D-ஆக மாற்றிக்கணும். அப்போ தான் வந்து ஜெட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ண முடியும்.
இத வந்து லைட்டா பெண்ட் பண்ணிட்டு y சைடுல லைட்டா பெண்ட் எடுப்போம் இந்த ரோட் அளவுக்கு பெண்ட் பண்ணிட்டோம் ஓகே இப்போ இது கரெக்டா இருக்கு பாத்தீங்கன்னா ரோட் பெண்டுக்கு இந்த ஆரம் இருக்கு இது ரோட் எப்படி மூவ் ஆகுதோ அதாவது இது ரோட்ல அந்த ஆர்ங்கற வேர்ட் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த ஆர்ங்கற வேர்டுக்கு பதிலா நாம போய் என்ன வேணா மாத்திக்கலாம் நான் வந்து ராஜேஷ் அப்படிங்கற வேர்டு கொடுக்கறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது ஆர் தான் இருக்கு அதாவது ஒரு நேச்சுரலா இருக்கு பாருங்க இந்த பிக்சர்ல இப்போ வந்து இந்த ரோட்ல இவ்வளவு தான் தெரியுது அதனால இந்த நேமும் பாதி தான் தெரியுது இந்த பிக்சர் மூவ் ஆக ஆக அந்த நேம் ஃபுல்லா வரும் இந்த ரோட்லயே வந்து அந்த வேர்டு வந்து பதிச்சு வச்ச மாதிரி அழகா இருக்கு பாருங்க இதுதான் வந்து மோஷன் டிராக்கிங்கோட ஒரு எஃபெக்டிவான ஒரு யூஸ் இது ஒரு சாம்பிள் யூஸ் தான் இது நீங்க நல்லா டிராக் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நிறைய இன்னும் அனிமேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்